அடியேன் ராமானுஜதாசன். அடுத்து நம்ம பார்க்க போறது 88வது திவ்ய தேசம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வடபத்ரசாயி திருக்கோயில். இந்த திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புகைவண்டி நிலையத்தில் இருந்து இறங்கினால் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்ய தேசம். பெருமாள் ஸ்ரீ வடபத்ரசாயி பெருமாள், தாயார் ஆண்டாள் தாயார், சயன திருக்கோலம், கிழக்கு நோக்கி சேவை, சம்சன விமானம், திருமுக்குளம் புஷ்கரணி, மங்களாசாசனம், பெரியாழ்வார் ஆண்டாள். இந்த திவ்ய தேசத்தில் தான் 2 ஆழ்வார்கள் பிறந்த இடம், பெரியாழ்வார் ஆண்டாள் என்று 2 பெயர். இந்த திவ்ய தேசத்திற்கு ஒரு காலத்தில் மல்லி என்ற ராணி ஆண்டு வந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள், ஒருவன் பெயர் கண்டன், இன்னொருத்தன் பெயர் வந்து வில்லி. இந்த கண்டன் காட்டுக்கு வேட்டையாட செல்லும் பொழுது சிறுத்தை புலியால் கொல்லப்பட்டார். வில்லிபுத்தூர் பிற்காலத்தில் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். அந்த மல்லி என்கின்ற ராணி தன்னுடைய மகனுக்காக உருவாக்கிய ஊர் வில்லிபுத்தூர். மகாலட்சுமியோடு கூடிய திருமால் இந்த திவ்ய தேசத்தில் எழுந்து அருளியதால் இதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் ஏற்பட்டது. சுதபா முனிவர் துர்வாசரின் சாபத்தை போக்க வேண்டி இந்த திவ்ய தேசத்திற்கு வந்திருந்து பெருமாளை நோக்கி தவம் செய்தார். கடுமையான தவம். அந்த தவத்திற்கு இணங்கி பெருமாள் அவருக்கு வடபத்ரசாயி திருக்கோலத்தில் காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை கண்டுகளித்து சுதவா முனிவர், எனக்கு மட்டுமல்ல இந்த மக்கள் வெள்ளமே அதனால் பயனடைய வேண்டும், தாங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று வேண்ட அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இன்றளவும் வடபத்ர சாயியாக இந்த திவ்ய தேசத்திலேயே எழுந்தருளியிருக்கிறார் பெருமாள். இந்த இந்த திவ்ய தேசத்திற்கு முற்காலத்தில் வடசேஷுவபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது. வடமாதமா என்ற பெயரும் ஏற்பட்டது. பிற்காலத்தில் மருவி வடபத்ர சாயி என்று பெயர் மாறியது. இந்த திவ்ய தேசத்திற்கு மிகச்சிறந்த நிறைய சிறப்புகள் உண்டு. முக்கியமான சிறப்பு பெரியாழ்வார், ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களே ஒருவரான பெரியாழ்வார் இந்த திவ்ய தேசத்தில் தான் அவதரித்தார். இந்த திவ்ய தேசத்தில் அவதரித்து தினமும் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். ஒரு நந்தவனம் அமைத்து அதில இருந்து புஷ்பங்களை பறித்து அந்த புஷ்பத்தை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து கொண்டு வந்தார். ஒரு நாள் ஆடிப்பூரம் தினத்தன்று நந்தவனத்துக்கு செல்லும் பொழுது ஒரு சிறு பெண் குழந்தையை பூமி தாயின் மைந்தையான அவளை கையிலே எடுத்து கொண்டு வந்தார். அந்த பெண் குழந்தைக்கு சுரும்பார் பூங்கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். எப்படி வளர்த்தார்? அன்போடும் பண்போடும் தமிழையும் ஊட்டி 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 வளர்த்தார். தமிழில் மிகப்பெரிய விற்பனராக அந்த சுரும்பார் பூங்கோதை மாறினார். தமிழின் சகல விதமான சொல் பிரயோகமும் அந்த கோதை நாச்சியாருக்கு தெரிந்தது. பூங்கோதை நாச்சியாருக்கு தெரிந்தது. அந்த பூங்கோதை நாச்சியார் கண்ணனையே சுவாசித்தார், கண்ணனையே உணவாக உண்டார், கண்ணனையே நினைத்து வாழ்ந்தார். உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் கண்ணன் நாமம் என்பது போல தினமும் கண்ணன் மேல் தீராத காதலுடன் வாழ்ந்து வந்தார். அவர் நாச்சியார் திருமொழி என்ற ஒரு காதல், பெருமாள் மேல் கொண்ட காதலை காவியமாகவே எழுதினார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்து உடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி என்று தன்னுடைய காதலை, தன்னுடைய கனவை, காதலை எடுத்துரைத்தார். அவர் எழுதிய திருப்பாவை இன்றளவும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தம். தினமும் இன்றளவும் பலருடைய வீடுகளில் தினமும் இன்றளவும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பாவை, மார்கழித்திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் என்று மார்கழி மாதம் பாடக்கூடிய இந்த விடிகாலையிலே பாடிய அந்த பாடல் உலகம் பிரசித்தம். தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்த திருப்பாவை பாட்டு. ஒரு சமயம் பெரியாழ்வார் தினமும் மாலையை பூக்களை பறித்து நந்தவனத்தில் அதை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்து வந்தார். ஆண்டாள் தாயார் பெருமாளுக்கு அணிவிப்பதற்கு முன்னால் தான் அணிந்து பார்த்து தன்னுடைய அழகு
பெருமாளுக்கு அழகுக்கு ஈடாக இருக்கிறதா என்று பார்த்து வந்தார். ஒரு நாள் இதை கவனித்த பெரியாழ்வார் ஆண்டாளை கூப்பிட்டு கண்டித்தார். இதுபோல் செய்வது தகாது, பெருமாளுக்கு அணிவித்த பின்பே நாம் அணிந்து கொள்ள வேண்டும், நீ முதலில் அணிவது தகாது, சரியல்ல என்று அவர் சொல்ல மறுபடியும் புது மாலையை தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்து விட்டு வந்தார் பெரியாழ்வார். அவருடைய கனவிலே அன்று பெருமாளே எழுந்தருளி, எனக்கு நீ அணிவித்த மாலை வேண்டாம், ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே எனக்கு வேணும் என்று சொல்ல அன்று முதல் சூடி கொடுத்த சுடற்குழி என்று அழைக்கப்பெற்றாள் ஆண்டாள் தேவியார். இன்றளவும் பெருமாளுக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே அணிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மூன்று திவ்ய தேசங்களுக்கு இங்கிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாளை மாலை சென்று செல்லுகிறது. ஒன்று திருப்பதி பெருமாள் திருமலை, புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம், கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளும் பொழுது அவருக்கு அணிவிக்கின்ற மாலை சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளின் மாலை. அடுத்தது திருமாலுருஞ்சோலை கள்ளழகர், சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமி என்று பெருமாளுக்கு அணிவிக்கும் மாலை சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாளின் மாலை. மூன்றாவது ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாத பிரம்மோற்சவத்திற்கு சூடி அணிவிக்கும் மாலை சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாளின் மாலை. இன்றளவும் அது தொடர்ந்து நடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டாள் ராமானுஜர் வைஷ்ணவ ஆச்சாரியன ராமானுஜரின் தங்கையாக ராமானுஜரை செய்து ஆண்டாள் வேண்டிய ஆயிரம் படி சக்கர பொங்கலை பெருமாளுக்கு படைத்தார் அவருடைய திருமணம் வேண்டி. அதை மனதால் நினைத்து கொண்ட ஆண்டாளுக்காக ராமானுஜாச்சாரியார் படைக்க ஆண்டாள் அவரை அண்ணா என்று அழைத்தார். ஸ்ரீ ஆண்டாள் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூராரை வான்றன் பொன்னடி காண்பதோ ராசாயின் ஆளுநன் பொருங்கையர் கண்ணினன் துஞ்சா இன்னடி சிலோடு பாலமுதூட்டி எடுத்த வெண்கோல் கிளியை உன்னோடு தோழமை கொல்வன் குயிலே உலகலந்தான் வரக்கூவாய் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.